சில நேரத்தில் சொல்வார்கள் சில பெற்றோர்கள், எனக்கு இந்த பிள்ளை கிடைக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. இன்னும் சிலர் சொல்வார்கள், நான் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்த அந்த நிலைமை கூட எனக்கு இப்பொழுது இல்லை. ஏன்? நல்ல மனைவி அமையல்ல, அல்லது நல்ல கணவன் அந்த பெண்ணுக்கு அமையல்ல. மனைவிமார்களின் மூலமாக கணவன்மார்களுக்கு, கணவன்மார்களின் மூலமாக மனைவிமார்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுவது இருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அவர்கள் செய்யக்கூடிய துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், நம்முடைய மனைவிமார்களின் மூலமாக, நம்முடைய குழந்தைகளின் மூலமாக நம்முடைய கண்களை குளிர செய்வாயாக, அவர்களின் மூலமாக நம்முடைய உள்ளங்களை குளிர செய்வாயாக, அவ முத்தகீன்களுக்கு தலைவர்களாக நம்மை ஆக்குவாயாக என்ற அந்த துஆவையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது உலகத்தில் நாங்கள் பலவிதமான சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். அரசாங்கத்துடைய, ஆட்சியுடைய, அதிகாரிகளுடைய பொருளாதார வீழ்ச்சியுடைய, விலைவாசி அதிகரிப்புடைய இன்னொரு பல சவால்களை ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இவைகளில் ஆகப்பெரிய சவால் என்றால், நம்முடைய வளரக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்தெடுக்கணும், அவர்களை சாலிஹீன்களாக உருவாக்கிவிட்டு செல்லணும், அவர்கள் திருமணம் முடிக்குகின்ற வரைக்கும் எப்படியாவது அவர்களை பாதுகாக்கணும் என்பது இருக்கின்றது. இது மிகப்பெரிய நமக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால். நம்முடைய இளம் சமூகம் சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த இரண்டின் மூலமாக, ஒன்று இசை அல்லது படம் அல்லது பாட்டு அல்லது மது போதைப்பாமினி, இந்த இரண்டின் மூலமாகத்தான் நம்முடைய சமூகம் சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது. எதை அதிகமாக அருந்தினால், உட்கொண்டால் போதை ஏற்படுமோ, அதை கொஞ்சம் உட்கொண்டாலும் ஹராம். ஒரு 100 மில்லி எடுத்தால் போதை வருமெண்டா? 2 மில்லி எடுப்பதும் ஹராம், 5 மில்லி எடுப்பதும் ஹராம். அன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுல ஈடுபடக்கூடிய 9 வகையானவர்களை அல்லாஹ் சபித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றான். அது விற்கிறவனாக இருக்கலாம், வாங்குறவனாக இருக்கலாம், அல்லது ஆட்களை காட்டி கொடுக்கக்கூடிய புரோக்கர்ஸாக இருக்கலாம், அல்லது இதை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், புகை பண்றவர்களாக இருக்கலாம், வெறும் மற்றவர்களுக்கு விநியோகம் செய்தவர்களாக இருக்கலாம். யாரு யாரு எந்தெந்த வகையில சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் எல்லோரும் அந்த லாணத்திற்கு சாபத்திற்கு ஆளாவார். இந்த வாலிபர்கள் இதற்கு எவ்வாறு உந்தப்படுகின்றார்கள், இதன் பக்கம் அவர்கள் எவ்வாறு ஈர்க்கப்படுகிறார்கள் என்றால், அதுல முதலாவது நாம் நம்முடைய தவற, நான் என்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளணும், எங்கட பெற்றோர்களுடைய ஒரு தவறு. முதல்ல எங்கட பிள்ளைகளுடன் நாங்க காட்ட வேண்டிய அன்பை காட்டல, பிள்ளைகளோட காட்ட வேண்டிய இரக்கத்தை காட்டல. எத்தனையோ மாணவர்கள் சொல்லுவார்கள், எங்கட வாப்பா ஒரே ஒரு தடவை கூட மகான் என்று என்ன அழைச்சதே இல்லை, வாப்பமார் அழைக்கிறதுக்கு வேற பேர் தான் இருக்குது. மிக மோசமான சில வார்த்தைகள் இந்த மிம்பரில் உச்சரிக்கேதாது, சில மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி, இது சாப்பிடுற வய சாப்பிடத்தான் செய்வாங்க, சாப்பாட்டு ராமன், உனக்கு சாப்பிடத்தான் தெரியும், நீ அப்படி, நீ இப்படி, நீ திருந்த மாட்டாய், நீ உருப்பட மாட்டாய். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது நம்முடைய முறை அல்ல. எங்கட பிள்ளை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிலவேல கொஞ்சம் அவர் பிழைகளை தவறுகளை செய்கிறார், அவரை இணைக்கணும், அவரை அரவணைக்கணும், அவரை தட்டி கொடுக்கணும், மகன் என்று அவரை அன்பாக கூப்பிடணும், அவரோடு உட்கார்ந்து நாங்க பேசணும், அவர்களுக்கு கால நேரங்களை ஒதுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா இன்னைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்குது என்றா, வாப்பமார் ஜொப்புக்கு, வேலைக்கு, பிஸ்னஸுக்கு போயிட்டு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க, சில பேர் 9 மணிக்கு வருவாங்க. வரும்போதும் மொபைல் போனோட பேசிக்கொண்டு தான் வர்றது, போகும்போது பேசிக்கொண்டே போறது, வீட்டுக்கு வந்த உடன் உட்கார்ந்து மொபைல் போன்ல தான், மனைவியோட பேச நேரம் இல்ல, மகன்மார்களோட பேச நேரம் இல்ல. அது வேறொரு வகையான மிக பயங்கரமான ஒரு சித்தனா. வீட்டுக்குள்ளுக்கு வந்தா அதை தூக்கி வைக்கணும், வீட்டுக்குள்ளுக்கு வந்தா மனைவியுடைய நேரம், மக்களுடைய நேரம்.
படிச்சிருந்து அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். முதலாவது எங்களுடைய தவறு என்னன்னா, மகன்மார்களுக்கு நாங்க டைம் கொடுக்கிறது போதாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நாங்க நினைக்கிறோம் அவங்களுக்கு சாப்பாட்டையும் அவங்களுக்கு உடுப்பையும் அவங்களுக்கு பைக்கையும் அவர்களுக்கு படிப்புக்குரிய ஸ்கூலையும் தெரிவு செஞ்சு மத்த படிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்த எங்களை வேத முடியுது இல்ல. அவர்களோட அமரணும், அவர்களோட அன்பாக பழகணும், சின்ன சின்ன வேலைகளை செஞ்சா தட்டி கொடுக்கணும். மகன் எதிர்காலத்துல இன்னும் உங்களால செய்யணும், திறமசாலிகள் கொஞ்சம் பேர், ஆக மனிதர்கள் கொஞ்சம் பேர், நடுத்தரமான அறிவுள்ளவர்கள் கூடுதலாக இருப்பாங்க. நாங்க எல்லாருமே எல்லா மகன்மாரும் டாக்டர் ஆகணும், லோயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், உலகத்துல அப்ப வேற யாரு லோயருக்கு ஜொப்பு எதுவுமே, இன்ஜினியருக்கு ஜாப் வேணுமே, நோயாளிகள் வேணுமே, எல்லாரும் டாக்டர் ஆனா யாரு நோயாளி? வேறான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கட மகனுடைய இயற்கையில அல்லாஹ் சில ஆற்றல்களை வச்சிருக்கிறான், சில திறமைகளை வச்சிருக்கிறான். சில வேளை ஞாபக சக்தி குறைவாக இருக்கும், சில வேளை எழுத்து, சில வேளை படிப்பு, சில வேளை பார்வை, சில பலகீனங்கள் இருக்கும். அவைகளை வீட்டு ஒரே அவர்கள் நாங்க டோர்ச்சர் பண்றாங்க, நீ அப்படித்தான், நீ சரிவர மாட்டாய், நீ உருப்பட மாட்டாய். இதுலேயே முதலாவது பிள்ளைகளுக்கு விரக்தி ஏற்படும். உம்மா பாப்பாட்ட அன்பு கிடைக்கிறல்ல, இதுல பாப்பமார் மட்டுமல்ல உம்மமாரும் சேர்ந்து மகளோட அன்பு காட்டுறது மகனுக்கு இறக்க காட்டுறல்ல, கடைசி புள்ளாண்ட அன்பு காட்டுற மூத்த புள்ளைக்கு அன்பு காட்டுறல்ல. ஹதீஸ்ல இந்த கொல்லாஹிக்கும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அவன பிள்ளைகளுடைய விடயத்தில் நீதமாக நடவுங்க. ஆணாக பெண்ணாக மூத்தவனாக இளையவனாக யாராக இருந்தாலும் எல்லோரும் பெற்றோருடன் நீதமாக நேர்மையாக நடக்கணும். சில வேளை உம்மாவின் மூலமாக அன்பில்ல, சில வேளை பாப்பாவின் மூலமாக அன்பில்ல, வெளியில படிக்க போனா அங்க படிச்சு கொடுக்கிற ஆசிரியர் மூலமாகவும் அன்பில்ல, ஏன் ஓதி கொடுக்கிற உஸ்தாதுகள் மூலமாகவும் அன்பில்ல. இதுல எல்லோரும் உள்வாங்கப்படணும். ஆசிரியர்கள் அழகான முறையில கொஞ்சம் பசந்தா அழகா வசதியான குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் அவனோட ஒரு மாதிரி, ஒரு ஏழை பையன் கொஞ்சம் டாக்கான ஒரு பையன் அவனுடன் வேறொரு மாதிரி ஏழாது கூடாது. எல்லா ஆசிரியர்களும் எல்லா உஸ்தாத்மார்களும் மஸ்ஜிதில் ஓதி கொடுக்கிற மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய எல்லோரும் எல்லா மாணவர்களையும் ஒரே கண்ணால தான் பார்க்கணும். எல்லோரும் எல்லோருடனும் ஒரே மாதிரியாக நடக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வீட்டுல அன்பு இல்ல, வெளியில பாடசாலைகள்ல மதரசாவுல அன்போ இரக்கமோ இல்ல. இப்ப இதனால தான் ஒரு விரக்தி ஏற்பட்டு அவர் வெளியில போறாரு. இப்ப ரெண்டாவது அவருக்கு என்ன, அவங்க கால நேரம் மொபைல் போன்ல கழியுது, ஸ்மார்ட் போன் எப்படியோ அவங்களுக்கு தேவை. பாப்பமார்ட்ட சாதாரணமான போன், மகன்மார்ட்ட மகன்மார்ட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன். அதுல அவர்கள் பார்க்கிற காட்சிகள், அதுல அவர்கள் கேட்கிற சில கேளிக்கைகள், பாட்டுகள், இதன் மூலமாக அவர்கள் இந்த தவறுகளின் மூலமாக உந்தப்படுகிறார்கள். பல தூரம் தெரியாத ஒருக்க சிந்தி பார்ப்போம் செய்யறாங்க. பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கள் பாவிக்கிற ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஐபேட், கம்ப்யூட்டர், இன்னொரு என்ன சாதனங்களாக இருந்தாலும் எங்கட கட்டுப்பாட்டுல எங்கட பார்வைக்குள்ள இருக்குதா? அவர்களுக்கு தனி அறையில இருக்கிறாங்களா? வீட்டுல மெயின் ஹோல்ல வச்சிருக்கிறோமா? அடிக்கடி நாங்க போற வார நேரத்துல ஒரு செகண்ட்ல அவர்கள் இருக்கிற புரோகிராத்தை மாற்றிடுவாங்க, அவ்வளவு வேகம் அவங்க. ஆனா நாங்களும் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், மகன் எந்த இதில் இருக்கிறாரு, யாருடன் தொடர்பில் இருக்கிறாரு, இவருடைய நண்பன் யாரு, மகனுடைய நண்பி யாரு. மேலான பெரியார் கணேஷ் அவர்களே, இரவேல நேர காலத்தோட டேட்டாவை ஓன் பண்ணணும். நேர காலத்தோட வீட்டுல நாங்க ஏதோ வைஃபையோ டேட்டாவோ எடுத்திருந்தோம், அதை ஆஃப் பண்ணணும். முதலாவது அவர்களை டைமுக்கு நாங்க படுக்க வைக்கணும், அதற்கு பின்னால்தான் உம்மாவும் பாப்பாவும் படுக்கைக்கு போகணும். ஆனா சில பேர் அது வரைக்கும் இவனுக்கு ஏல கஷ்டம், அதனால மகன் அவர் படுப்பாரு, அதற்கு பின்னால 12 மணி, 1 மணி, 2 மணி, அவர் செட்ல அவர் எதையோ பார்த்து கொண்டு, அதன் மூலம் பல இளைஞர்களும் இளம் யுவதிகளும் படித்தவர் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம்,
இரவையில நேர காலத்தோடு அவர்களை வீட்டுக்கு எடுக்கும். இங்க இருக்கிற 50-60 வயசுக்காரவங்க நாங்களும் இந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் தான். அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய பெற்றோர்கள் எப்படி எங்களை கண்டிப்புடன் வளர்த்தாங்க. இரவு 8 மணியான வீட்டுடைய கதவை அடைச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு எங்களை வெளியில போட்டு அடுத்த நாள் டைமுக்கு நாங்க வந்துருவோம். ஆனா இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாம் வெளியில போறதே 9 மணிக்கு பின்னால 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் நண்பர்களுடன் கூட்டாளிமார்களுடன் சுற்றுறது திரியறது. இது ஆபத்தானது. முதலாவது நாங்க நேரத்திற்கு அவர்களை வீட்டுக்குள்ள எடுக்கணும். இரவு 9 மணியானா 10 மணியானா சிலவேல தாய்மார்கள் சப்போர்ட், வாப்பா கண்டிப்புடன் இருந்தா உண்மை சப்போர்ட், மகன் வந்து நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, அல்லது அவருக்கு வேற சாமியை வெட்டி கொடுத்தீங்க நீங்க மெதுவா தொடுத்து கொண்டு வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி இருந்த எப்படி சமூகத்தை நாங்க கட்டி எழுப்புறது? நல்ல வேலைகள் செய்வதில் தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் உடன் இருக்கணும். நேர காலத்தோடு அவர்களை வீட்டுக்கு எடுக்கணும். ஆஹா, இவர்களை மட்டும் தனியாக சுற்றுப்பயணம் அனுப்புவது ஹராம் மாதிரி நினைக்கும். ஒத்த வயதில் உள்ளவர்கள், ஒரே கிளாஸ், ஒரே ஏஜ், ஒரே ஏஜில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் அவங்க ஓ லெவல் அவங்க ஏ லெவல் முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போறாங்களே, இதுதான் ஆக பயங்கரமானது. இதன் மூலம்தான் பலர்கள் வழிகட்டிருக்கிறாங்க. பலர் கிட்ட கேட்டா நீங்க எப்படி இருக்க பழகினீங்க? நான் ட்ரிப் போன நேரத்துல சும்மா அடிச்சு பார்த்தேன். இந்த நண்பன் தந்தா சும்மா அடிச்சு பாருங்க, அவங்களை தாராளம் அனுப்புங்க. ஆனால் ஒரு மூத்த மனிதருடன் அவர்களை வாஷ் பண்ணணும், அவர்களை கண்காணிக்கணும், தவறு செய்யும் பொழுது அவர்களை திருப்பி கொடுக்கணும். இப்படி ட்ரிப் போன எத்தனை வாலிபர்கள் எங்களவங்க ஆத்துக்கு போய், கடலுக்கு போய், ஒவ்வொரு ஓட்ட போர்ஸுகளுக்கு போய் அவர்களுடைய உயிரை பைக்கில் ரேஸ் போய் எக்ஸிடென்ட் ஆகி எத்தனை வாலிபர்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரே வயதுடையவர்களை தனியாக அவர்களை சுற்றுப்பயணங்களுக்கு அனுப்புவதில்லை. அதுல ஆக முக்கியம் என்னண்டா, இவர்களுடைய நண்பர்கள் யாரு என்ன நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு ஆளை பார்க்கணும்டா அவனுடைய நண்பனை பாருங்க. ஃபலியன்னுர் அஹதுக்கும் மையுஹாலில், உங்களில் ஒருவனை நீங்க பார்க்கணும்டா நண்பன் யாருன்னு பாருங்க. உங்களோட மகனை பார்க்கணும்டா மகனுடைய நண்பி தோழி யாருன்னு பாருங்க. விசேஷமாக இந்த பகுதிகளில் நாங்க வாழக்கூடிய இந்த பண்டாரவனை இது போன்ற பகுதிகளில் மிக்ஸ் கல்ச்சர் தான். நாங்க மட்டுமல்ல, இந்த இங்கு மற்ற இனத்தவர்களும் மற்ற மொழி பேசக்கூடியவர்களும் சேர்ந்து வாழ்ற பகுதி. அவர்களோட சேர வேண்டிய கட்டம் வரும், அவர்களோட பழக வேண்டிய கட்டம் வரும். ஆனால் நாங்க தான் எங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும். அவங்களுக்கு பாவம் புண்ணியம் ஒன்றும் விளங்காது. இரவே என்ன செஞ்சாங்க, பகலில வந்து கிளாஸ்ல வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப அவர்களுக்கு அதனுடைய பால தூரம் விளங்காது. இப்பொழுது எங்களை இஸ்லாமிய வாலிபர்களும் இவதிகளும் நினைப்பாங்க, எங்களை வாப்பா தான் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க, எங்களை உமா தான் எங்களை கையை கட்டி போட்டிருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கிறாங்களே. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக முக்கியம் பெண்களுடைய நண்பிகள், ஆண்களுடைய நண்பர்கள், அவர்கள் நல்லவர்களாக இருக்கணும், சாலிஹானவர்களாக இருக்கணும். அப்பதான் எங்களை பிள்ளைகளை பாதுகாக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வெறும் போதை பாவனை ஒழிப்புடைய ஆர்ப்பாட்டங்களை செமினார்களை செய்ததோட மட்டுமல்ல, நாங்க சொன்ன இந்த விடயங்கள்ல நாங்க கரிசனை காட்டணும். அதற்கு பின்னால் என்னண்டா, ஆன்மீக துறையில இவர்கள் நாங்கள் ஈடுபடுத்தணும். ஆக முக்கியம் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழணும். நாங்கள் கொழும்புடே பார்க்கிறோம், யாரும் கோச்சு கொள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது போன்ற பிரதேசங்கள் அந்த குளிர் வந்ததுனால என்னமோ நினைக்கிறாங்க, இங்காண்டா எங்களுக்கு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லி. ஆனா இங்குள்ளவங்க மத்த கனடாவுடைய குளிர், லண்டனுடைய குளிரை பார்த்தீங்கன்னா இங்குள்ள குளிர் குளிரே இல்லை. அந்த நாடுகள்ல நாங்க பார்க்கலாம் அங்க மைனஸ் போவோம். சிலவேல அதாவது அந்த விண்டருடைய காலத்துல செல்சியஸ் 1 செல்சியஸ் 2. ஆனா பஜருக்கு ஜமாத்துக்கு வாரவர்கள் யாருடைய எண்ணிக்கையிலே குறைவு இல்ல. நாங்க எங்களுக்குள்ள ஒரு சோபனட்டும் வந்துருச்சு, கூதனா இது எப்படி போறது, நாங்க கூதனிட்டு டைன பிடிக்க வாரில்லையா, கூதனிட்டு பச பிடிக்க வாரில்லையா, மத்ததெல்லாம் குளிர்ல செய்யணும், மத்திற்கு வருவதற்கு மட்டும்தான் எங்களுக்கு குளிர். மேலான பெரியார்கள்
Fajr jamaat udah terus barengga. Nabi udah hadis punya hari. Man salat subuh di jamaatin, fahu fi dimmatillah. Yar fajr udah terus gaye. Jamaat udah terus keluar. Abah Allah udah pada kapan? Abah Allah pada kapan? Inda tandaiu, inda mahanu masjid ke bande. Fajr jamaat udah awam dikeranggalo. Insyaallah duhur asar maghrib isya illa bayum illa teem avar jamaathoda thuluvare idra punya palagaiyengal irukkudhu idra mudhalla naan enna maathonum enga mahan padikkonum endru ethriyo sacrifice pannukondrom velinaadukalukku anuppurom avargalai pirindhu vaazhugindrom idhe mahan nallavanaga magal nallavargalaga varanum endra அவர்களை நேர காலத்தோட படுக்க வைத்து நேர காலத்தோட எழுப்பி மஸ்ஜிதுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வரணும் ஜமாத்துடைய தொழுகையில் ஈடுபடுத்தணும் மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய மாளிக மலக்குமார்களுடைய சொஹ்பத் இருக்குது இந்த மஸ்ஜிதிலே சூழல்ல அமரணும் இங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதணும் இங்க உட்கார்ந்து ஜிக்ர்களை செய்யணும் இங்க வாசிக்கப்படக்கூடிய நல்ல குர்ஆனுடைய ஹதீஸுடைய விடயங்களை கேட்கணும் இது நான் சும்மா சொல்லல எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவத்துல சில வருடங்களுக்கு முன்னால நாங்க யூஎஸ்ல புளோரிடால மயாமின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அந்த மயாமி பீச்சாக ஃபேமஸ் பகுதி அங்க நாங்க ஜமாத்துல சென்றிருந்தோம் காலையில் ஒரு மஸ்ஜித் ஃபஜ்ர் தொழுகை எல்லாம் முடிந்ததற்கு பின்னால 7 மணிக்கு சில யங் வாலிபர்கள் அதாவது மாணவர்கள் மாணவர்களும் வருகிறார்கள் மாணவிகளும் வருகிறார்கள் மாணவர்கள் வந்து ஒரு அறைக்குள்ள போறாங்க மஸ்ஜிதி பக்கத்துல மாணவிகள் வந்து இன்னும் ஒரு அறைக்குள்ள போறாங்க அந்த மஸ்ஜிதுடைய இமாம்கிட்ட நான் கேட்டேன் இது என்ன செய்தி சொல்றாங்க இவர்கள் எல்லாம் 7 to 11 குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணுவாங்க ஆண்கள் ஆண் ஹாஃபிஸ் பெண்கள் பெண் ஹாஃபிஸாக ஹிஃப்ஸ் பண்ணுவாங்க 11 மணிக்கு பின்னர் அவனுக்கு லஞ்ச் பிரேக் ஒரு ஹாஃப் அன் அவர் அவர்களுடைய லஞ்ச் எடுத்துட்டு மீண்டும் 11:30 மணிக்கு அவர்கள் ஸ்கூலுடைய பாடம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டரை கொடுத்து ஸ்கூல்ல படிக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறாங்க நான் கேட்டேன் இவங்க ஸ்கூல் போறலையா இல்ல இவர்கள் ஸ்கூல் அனுப்புறது இல்ல இங்குள்ள ஸ்கூலுடைய ஷூல மிச்சம் மோசம் அங்க போய் எங்க பிள்ளைகளை பாதுகாக்கல நாங்க காலையில குர்ஆன் கொடுக்கிறோம் பகலையில மத்த கல்விய கொடுக்கிறோம் அல்ஹம்துலில்லா வருட இறுதியில நடக்கிற எக்ஸாமினேஷன்ல இவர்கள் கலந்து கொள்வாங்க இவர்கள் எல்லாம் நல்ல பெருப்பேர்களை தான் எடுக்கிறாங்க அந்த சூழல்ல வெறும் அமெரிக்காவோட மட்டுமல்ல இங்குள்ளவர்கள் இருக்கிறாங்க கனடாவோட லண்டன்ல பல இடங்கள்ல நடக்குது காலையிலேயே பிள்ளைகளுக்கு குர்ஆன் கொடுக்கிறாங்க அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்குது ஒரு காலத்துல நாங்க எங்க வீடுகள்ல குர்ஆன் சத்தத்தை கேட்டோம் மாலையானதோட குர்ஆன் அதிகாலையில குர்ஆன் ஆனா இன்றைக்கு அந்த குர்ஆன் பரக்கத்துக்கு தான் வைக்கப்பட்டிருக்குது எங்க தினத்தில் உள்ள குர்ஆனை கொஞ்சம் தயவு செய்து எடுத்து பாருங்க அதுல ஒட்டரை கட்டி இருக்கும் எங்க குர்ஆன் எடுத்த பல மாசங்கள் நான் கவலையோட கூறுகின்றேன் அழகுக்கு பசந்துக்கு காட்சி பொருள் அல்ல குர்ஆன் குர்ஆன் அது கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் அந்த குர்ஆனோட நாங்க இணையோடும் எங்க உம்மா பாப்பாமார் இணைஞ்சாங்களா இல்லையா நாங்களே பெருமையா சொல்லுவோம் எங்க உம்மாக்கு 80 வயசு கண்ணாடி போடாம ஓதுவாங்க எங்கட வாப்பா 25 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம குர்ஆன் ஓதுவாங்க கையில எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் இருக்கும் அவர்கள் ஓதியதை நாங்க கண்டோம் எங்கட உம்மா சிக்கிர செய்யறதை நாங்க கண்டோம் ஆனா நாங்க ஓதுறத எங்கட பிள்ளைகள் பாக்குறாங்களா எங்கட பேரன் பேத்திகள் பாக்குறாங்களா மேலான பெரியார்களே சகோதரர்களே எல்லா குற்றத்தையும் பிள்ளைகளுடைய தலையில போடேலாம் முதல்ல நாங்க எங்கட மாத்தோணும் பெரியவர்கள் வாப்பாமாரும் உம்மாமாரும் தங்களை மாத்தோணும் குர்ஆனுடன் இணையோணும் மிக தெளிவான ஒரு ஹதீஸ் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து நபிகள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் சதகூனு ஃபிதன் பின்னொரு காலத்துல பயங்கரமான ஃபித்ராக்கள் வரும் நபி அவங்க கேட்டாங்க ஃபமல் மஹ்ரஜு மின்ஹா அந்த ஃபித்னாவுல இருந்து வெளியாகுவதற்கு என்ன வழி ஜிப்ரீல் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை பற்றி பிடிக்க சொல்லுங்க குர்ஆனை பிடித்தா குர்ஆனுடன் இணைந்தா குர்ஆனை ஓதினா அந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்துடன் தொழுதா குர்ஆன்ல தெளிவாக வருது தானே இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களை மட்டும் தடுக்கும் முறைப்படி தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதா
அந்த தொழுகைகளை தடுக்கும். நல்லவர்களுடைய சகவாசத்தில் உட்காரணும், நல்ல விஷயங்களை காதால கேட்கணும். யாரும் தவறா நினைக்காதீங்க. இன்னைக்கு எங்கட கால நேரம் எப்படி கழியுது மஷாலா. தொழுகைய சதாவாக்கிறல்ல, எங்கெங்கயோ டைம் கிடைக்கும் பொழுது அப்ப சரோசரமா ஒரு 3-4 நிமிஷம் தொழுதாச்சு, சலாம் கொடுத்தாச்சு, எழுப்பி ஓடுற வெளியில போயிட்டு மறுக்க நாங்க பிஸி. எங்கட கடையில, எங்கட ஜோப்பட, எங்கட தொழில, எங்கட வியாபாரத்துல இடையிடையே போன்ல கண்ணால பாக்குற காட்சி, காதால கேட்கிற அந்த சில கேள்விகள், அதுல எக்கச்சக்கமான ஹராமான காட்சிகளும் கேள்விகளும் வந்து எங்கட உள்ளம் அப்படி கரும்புள்ளியால நிறைந்திருக்குது. அந்த கரும்புள்ளி அகற்றணும், அந்த கரும்புள்ளி அகற்றணும், அந்த கரும்புள்ளி அகற்றணும். அமல மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நல்லவர்களுடைய சகவாசம் நம்முடைய இளம் வாலிபர்களுக்கு, ஆண்களுக்கு ஆண்களின் மூலமாக, பெண்களுக்கு பெண்களின் மூலமாக நல்ல பெண்மணிகளுடைய சகவாசம் கிடைக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நபிமார்களுடைய வரலாறுகளை கேட்கணும், ஆகிராவை பத்தி கபரை பத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்ட உள்ளத்தில் ஒரு வகையான பயம் வந்து இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மற்ற ஆக்கப்பூர்வமான பல முயற்சிகள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் நடக்கின்றது. போதையிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊர்களில் பல முயற்சிகள். அதே மாதிரிதான் உடைந்த வண்டாரவட பள்ளியுடைய நிர்வாகிகளும் அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப ஆண்களையும் பெண்கள், 16 வயதுக்கு மேற்பட்ட, 33 வயதுக்கு உட்பட்ட, கீழ்பட்ட ஆண்களையும் பெண்களையும் யூத் அசோசியேஷனுக்கு இணைத்து அவர்களுக்கு தேவையான சில, அது கான்ஃபரன்ஸாக இருக்கலாம், தர்பியா நிகழ்வுகளாக இருக்கலாம், தர்பியா வழிகாட்டல்களாக இருக்கலாம், அதில் அந்த முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிலேயும் நாங்க சேர்ந்து, அதிலேயும் நம்முடைய ஆண் பெண் பிள்ளைகளை இணைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுடைய சூழலை கட்டாயம் மாற்றணும். ஆண்கள் நாங்க வார மாதிரி எங்கட பெண்மணிகள் வீட்டுல டைமுக்கு தொழணும், டைம் எடுத்து தொழணும். அவங்க ஓதுற குரானுடைய சப்தத்தை மகள் மகன் கேட்கணும், பேரன் பேத்திகளுடைய காதல விழணும், நல்ல விடயங்கள் வீட்டுல வாசிக்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி செய்தால்தான் ஓரளவாவது எங்களை சமூகத்தை பாதுகாக்கலாம். இல்லாட்டி எப்படி மற்ற சமூகம் இப்பொழுது ஆல்மோஸ்ட் அவர்களுடைய மார்க்க மதங்களை விட்டும் அவுட் ஆகிட்டாங்க. மற்ற மதத்தினர்கள் யாரையும் உம்மா பாப்பாவோ கட்டுப்படுத்தவோ, அவர்களை நிர்பந்திக்கவோ, அவர்களை வேற ஏதாவது செய்வதிலிருந்து தடுக்கவோ முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வெளியாகிட்டாங்க. எதிர்காலத்துல எங்கட சமூகமும் அப்படி மாறிவிடாமல் இருப்பதற்குத்தான் முன்னே நானும் நீங்களும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இணைந்து இந்த முயற்சியை கூட்டாக நாங்கள் ஆரம்பித்தோம். எதிர்கால சந்ததிகளை இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவனை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழனை உதவி செய்வாயாக. இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை உருவாக்கி வைப்பாயாக. நல்ல நீதமான நேர்மையான ஊழலற்ற நல்ல தலைவர்களை இந்த நாட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பாயாக. இந்த நாட்டிலே உள்ள எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி தந்திருவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சேர்ந்த சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.